குடிமராத்து பணிகள் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள கடைக்கோடி கிராமங்கள் தோறும் தண்ணீர் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து தீவட்டிப்பட்டி பகுதியில் முதலமைச்சர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழகம் முழுவதும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். கொண்டு வந்த திட்டம் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நீர் கொடுப்பதற்காக குடிமராமத்து திட்டம், ஏரிகள் குடங்கள்லாம் தூர்வாரப்படுது, எல்லா ஏரி தூர்வாகிறோம். அதே போல செக்டம் தடுப்பணை கட்டுகிற நிலையை உருவாக்கியிருக்கிறோம். பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது, எல்லாமே விவசாயி கிடைக்கணும். அதுக்காக தடுப்பணை ஆங்காங்கே கட்டுவதற்கு 1000 கோடி ஒதுக்கி அதையும் துவக்கியாச்சு. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் அப்படி ரெண்டு இணைக்கும் போது நம்ம பகுதி வறட்சியான பகுதிக்கு நீரேற்று மூலமாக பம்பண்டி வறட்சியான பகுதியில் இருக்கிற ஏரிய குளங்கள் நிரப்பப்படும். அந்த திட்டம் நிறுவனத்துக்காக 60,000 கோடி திட்டத்துக்காக உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நீரை பெற்று தருவதுதான் நம்முடைய முதல் நோக்கம். அதை நாங்கள் செய்து காட்டுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் தான் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்துருக்கிறோம். அருமையான சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். பள்ளி கல்வித்துறையில் சிறந்து வருகிறது. சட்டமன்றங்களிலே தமிழ்நாட்டிலே முதன் மாநிலமா இருக்குது. வேளாண்மை துறையில தொடர்ந்து கிருஷ்ணகரமான விருதை பெற்றுக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே உணவு தானிய உற்பத்தி அதிகமாக பெருக்கி இந்தியாவிலேயே முதலிடமா இருக்கிறோம். அதே போல தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்குறோம். தீபு காட்சியில எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகணும் தெரியாது. ஆனா அப்ப மாண்புமிகு புரட்சித்துறை அம்மாவுடைய ஆட்சியில இன்றைக்கு தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தாங்க. அம்மாவுடைய அரசு இன்றைக்கு உபரி மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்ணோம். இதேபோல் தருமபுரி மாவட்டம் பொம்மிழி பகுதியில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் அன்புமணி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமியை ஆதரித்து முதலமைச்சர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வறட்சியான பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்வதுதான் இந்த அரசின் முக்கிய கொள்கை என்று கூறினார். சூழ்ச்சி செய்து மக்களை திசை திருப்பி வாக்குகளை பெறுவதற்கு நாடகத்தின் வாயிலாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அத்தனையும் பொய் தேர்தல் அறிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கின்ற அறிக்கை தேர்தல் அறிக்கை பொய் அறிக்கை. நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல. வீட்டு மக்கள் நன்மை பெறுவதற்காக இந்த தேர்தல் சந்திக்கிறாங்க. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியும். அவர்கள் தான் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க. நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி. வறட்சியான பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நீர் கொடுப்பது தான் எங்களுடைய முதல் கடமை. அதனாலதான் நாங்க சொல்றது கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம், கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம். அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இப்படி வறட்சியான பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நீரேற்று மூலமாக அங்கே ஏரிகள் குளங்கள் நீர் நிரப்பி நிலத்தடி நீர் நீர்த்தி விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைப்பதற்கு அம்மாவுடைய அரசு வழிவகை செய்யும். கடத்தூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதையாவது சொல்லி ஓட்டு வாங்கிவிடலாம் என ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக விமர்சித்தார். ஸ்டாலின் வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சட்ட ஒழுங்கு எங்கேயுமே சீர்குலையில, ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது, இன மொழி வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா வாழக்கூடிய சூழ்நிலை இருப்பது தமிழ்நாடு. மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு அமைதி பூங்கா வளைக்கின்றது. இந்தியாவிலேயே இன்னைக்கு நம்முடைய சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதலிடம் வைக்கிறது தமிழ்நாடு. ஒரு வருடத்திற்கு முன்பு நீர் மேலாண்மை திட்டத்தை உருவாக்கி அதற்காக தனி பிரிவு உருவாக்கப்பட்டு 4 தலைமை பொறியாளர் ஓய்வு பெற்ற 4 தலைமை பொறியாளரை நியமித்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் அந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு வறட்சி இருக்கின்றது, மாவட்டத்தில் எந்த அளவுக்கு தண்ணி வீணாக போய் கடலே கிடைக்கிறது, உபரியாக போய் வீணாக போய் அதையெல்லாம் கணக்கிட்டு அந்த நீரை சேமித்து வைப்பதற்கு குடிமராமத்து திட்டத்தை உருவாக்கி கொடுத்தோம். பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை, கால்நடை பராமரிப்பு துறை மூலம் 13 கட்டிடங்கள் 3 கோடி ரூபாயில கட்டிப்பட்டுள்ளது. இன்னைக்கு அந்த வேளாண் பெருமக்களுக்கு வளர்க்கின்ற கால்நடை சிறந்த சிகிச்சை அளிக்க விரும்புவதற்காக 13 கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்காங்க. மொரப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் மொரப்பூர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான 30 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டத்தை செயல்படுத்தி வறட்சியில் இருக்கும் மொரப்பூர் பகுதியை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மொரப்பூர் நாகசமுத்திரம் அணைக்கட்டிலிருந்து மொரப்பூர் பகுதியில் உள்ள 30 ஏரிகளுக்கு தண்ணீர் வரும் திட்டம், அதாவது
நாகசமுத்திர அணைக்கட்டுவரை நீடிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்தில் வண்ணபுர கால்வாய் நாகசமுத்திரம் அணைக்கட்டுவரை நீடிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து கால்வாய் அமைத்து அணையிலிருந்து வெளியேறும் மழைக்கால உபரி நீரை மொரப்பூர் பகுதியில் உள்ள 30 ஏரியில் நிரப்பி விவசாயிகள் அந்த அல்லல்பட விவசாயிகளுக்கு வறட்சியிலிருந்து மீள வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அம்மாவுடைய அரசு இந்த 30 ஏரிகளுக்கும் தண்ணீர் உறும் திட்டத்தை நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து அரூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் அதிமுக தலைமையில் அமைந்த கூட்டணியை கண்டு ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது என்றார். நம்முடைய கூட்டணி ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சு போச்சு, அவருக்கு பயம் வந்துடுது. அரண்டு மிரண்டு என்ன பேசுறதுனே பயத்துல பேசிட்டு இருக்க. நல்லா ஹோட்டலுக்கு போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, பணம் கட்டா கொடுக்கறதில்ல. அந்த ஹோட்டல் உரிமையாளர் பிடிச்சி அடிக்கிறாங்க. ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து பண்ண போற எங்கேயாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் கட்ட பஞ்சாயத்து போன வரலாறு உண்டா தமிழ்நாட்டில்? நிறைய கட்சி வச்சிருக்காங்க, எல்லாமே கட்சி நடத்துறாங்க, தலைவராக இருக்கிறாங்க. எந்த கட்சி தலைவராவது போய் கடையில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண வரலாறு உண்டா? அந்த வரலாற்றை படித்தது நம்ம ஸ்டாலின் தான். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.